ஐபிசி தமிழ் செய்திகள். ஐபிசிஓ கிளைம் ஆக்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டை அணுகி வாகன விபத்தை உங்கள் காப்புறுதி நிறுவனத்திற்கு அறிவியுங்கள். பிரதமர் மற்றும் அமைச்சரவை நியமனத்தின் போது தேநீரை கொடுத்துவிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த கருத்துக்கள் நன்கு சூடாகவே இருந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியுள்ளார். இதன்போது அங்கு பேசிய விமல், கடந்த அக்டோபர் 26 முன்னர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கவில்லை. தற்பொழுது பலமான எதிர்க்கட்சி உருவாகியுள்ளது. அக்டோபர் 26 முன்னர் ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருக்கவில்லை. தற்பொழுது எதிர்க்கட்சியுடன் இருக்கிறார். கடந்த அக்டோபர் 26 முன்னர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் 100 குறைவான உறுப்பினர்களே இருந்தார்கள். தற்பொழுது அந்த நிலைமை மாறியுள்ளது. ஜனாதிபதியின் அழுத்தம் அரசாங்கத்திற்கு நன்கு உணரக்கூடியதாகவே உள்ளது. பிரதமர் மற்றும் அமைச்சரவை நியமனத்தின் போது தேநீரை கொடுத்துவிட்டு ஜனாதிபதி கூறிய விடயங்கள் நன்கு சூடாகவே இருந்துள்ளது. நான் என்றால் எழுந்து சென்றிருப்பேன். நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி கடந்த அக்டோபர் 26 பின்னர் பாரிய மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து அரசாங்கத்திற்கு இது பெரும் நெருக்கடியாக அமையும் என்றார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.